வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்ம தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 போன்ற தேர்வுகளில் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கும். அதில் இன்னைக்கு டே 29. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா, 12/11/2022 அன்று நடந்த மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி ஆஃபீஸர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1/9/25/49 என்ற தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணை பார்த்த உடனே அது என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சவன இன்னும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இங்கே கொடுக்கப்பட்ட நம்பர் அனைத்துமே பார்த்தா ஒரு ஸ்கொயர் நம்பர். அனைத்து நம்பரும் என்னது? ஸ்கொயர் நம்பர். இப்போ பார்த்த 1/9/25/49/81. ஓகே, 1 அப்படின்னா எனக்கு 1 ஸ்கொயர், 9னா 3 ஸ்கொயர், 25னா 5 ஸ்கொயர், 49னா 7 ஸ்கொயர், 81னா 9 ஸ்கொயர். அப்போ அடுத்தனுக்கு என்ன வரும்? 1, 3, 5, 7, 9, அடுத்தனுக்கு என்ன வரும்? 11 ஸ்கொயர். அப்போ 11 ஸ்கொயர் மதிப்பு எனக்கு என்னது? 121. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 121 செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1, 1, 2, 3, 5, 8, 13 என்ற தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீக்வன்ஸ் நம்ம நிறைய முறை பார்த்துருப்போம். இது என்ன சீரீஸ் பார்த்தீங்கன்னா, பிபோனுசி சீரீஸ். பிபோனுசி எண்கள், பிபோனுசி தொடர் வரிசை. எதுனாலும் சொல்லணும் எப்படி வரும் பிபோனுசி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் கூட்டினீங்கன்னா அடுத்த நம்பர் வரும். ஓகேவா? அதே மாதிரி எது ரெண்டு நம்பர் கூட்டினா இந்த நம்பர் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி கடைசி இரண்டு எண்களை கூட்டினாலே போதும், உங்களுக்கு அடுத்த நம்பர் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ 8 13 கூட்டினா நம்மளுக்கு அடுத்த நம்பர் கிடைச்சிடும். அப்போ 8 13 கூட்டினாலும் வரும் 21. கான்சன் அது ஆப்ஷன் செகண்ட், 21. இன்னைக்கு பார்த்தாலும் தெரியும், 1 1 கூட்டினா 2, 1 2 கூட்டினா 3, 2 3 கூட்டினா 5, 3 5 கூட்டினா 8, 5 8 கூட்டினா 13. அப்போ 8 13 கூட்டினா 21. பிபோனுசி தொடர் வரிசை. நெக்ஸ்ட்டு, ஓர் எண் மற்றும் அதன் வர்க்கத்தின் கூடுதல் 1122 எனில் அந்த எண் எதுன்னு கேட்கலாம். ஓகே பாருங்க, ஸோ ஒரு நம்பர் இருக்கு, அப்போ அதனால் எக்ஸ்னு வச்சுக்கலாம், அதன் வர்க்கத்தின். ஓகே, அப்போ அதை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகே, அதை எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் கூடுதல்னால் ப்ளஸ். ஒரு எண்ணையும் அதன் வர்க்கத்தையும் கூட்டணிக்கு எவ்வளோ கிடைக்குமா? 1122 கிடைக்கும். சரி, 1122 கிடைக்கும். ஓகே, அப்போ எந்த நம்பர் தான் எனக்கு வரும்? ஓகே பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு என்ன இருக்கு? 1122 சொல்றாங்க. அப்ப எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணும் போது எனக்கு 1000 கிட்ட வருதுன்னு பாருங்க. எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது வரும் பாத்தீங்கன்னா, 32 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1024 வரும். எவ்வளவு வரும்? 1024 வரும். ஓகே, இதே இது 33 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. ஏன்னா 32 ஸ்கொயர்னா 1024, அதோட 32 கூட்டணும். கூட்டணிக்கு எவ்வளவு தான் வரும்? 1056 தான் வரும். அப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளோ வரணும்? 1122 வரணும். அப்போ நான் எடுத்த நம்பர் கிடையாது. அப்போ அந்த நம்பர் 32 கிடையாது. அப்போ 33 போடலாம். ஏன்னா 1056 அதிகமாக தான் இருக்குது. அப்போ 33 போட்டு செக் பண்ணலாம். ஓகே, 33 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 9 9 9 9 எவ்வளோ வரும்? 10 8 7, 1087 1087. ஸோ அதோட ஒரு 33 கூட்டி பாருங்க. 9 1089, அதோட ஒரு 33 கூட்டி பாருங்க. எவ்வளோ வரும்? 1122 வரும். ஓகேங்களா? அப்போ எந்த நம்பர் எனக்கு கரெக்டாக ஆன்சர் வரும்? 33 தான் கரெக்டாக வரும். அப்போ எக்ஸ்ட்ரா மதிப்பு எவ்வளோ? 33. அப்போ 33 ஸ்கொயர் பண்ணணும், எனக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்? 1122 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த எண் எனக்கு என்னது? 33. ஓகேங்களா? நீ வேறு எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது. ஓகே, 11 எடுத்தோம்னா 11 ஸ்கொயர் 121 தான், அதோட 11 கூட்டினா 132 வராது. அடுத்து 22னா 484, அதோட 22 கூட்டினா 500 சம்திங் தான் வரும். அப்போ அதுவும் வராது. அடுத்து 44 போயிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 நாளே உங்களுக்கு 1600 வந்துடும். அப்போ இதுவும் உங்களுக்கு வராது.
சோ நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ண கூட என்ன பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், சாதாரண ஆண்டில் 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகே, இந்த கொஸ்டின் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கோம், இப்பயும் பார்க்கலாம். சாதாரண ஆண்டு எத்தனை கிழமைகள்? 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு. ஓகே, அப்ப கிழமைகள் பேஸ் பண்ணி தான் கேட்கறாங்க. அப்ப கிழமைகள் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா மொத்த கிழமைகள் எவ்வளோ? 7. ஓகேவா, அப்ப கிழமைகள் அப்படின்னு மொத்த கிழமை எவ்வளோ இருக்கு? 7. அப்ப கீழே 7 போடுறோம். ஓகே, நீங்க என்ன வருஷம் சாதாரண ஆண்டு அப்படின்னா எனக்கு எவ்வளோ? 365 நாள். ஸோ 365 நாளில் 7 டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 1/7 7/35 மீதி 1, 15 7/14 மீதி எனக்கு எவ்வளோ வரும்? 1 வரும். எவ்வளோ வருது? மீதி 1 வரும். அப்போ சாதாரண ஆண்டில் எவ்வளோ மீதி வருது? 1 வருது. அப்போ எத்தனை இருக்கும்? அப்போ 53 சனிக்கிழமைன்னா இந்த 52 வாரத்தில் 52 சனிக்கிழமை இருக்கும். இந்த ஒரு நாள் எனக்கு என்னது? சனிக்கிழமை தான். அப்போ இந்த மீதி ஒன்றை தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ அந்த மீதி ஒன்றை மேலே போடுங்க. அவ்வளோதான் பான்சம் முடிஞ்சு. ஓகேவா, அப்போ சாதாரண ஆண்டில் 53 சனிக்கிழமைகள் வருவதற்கு நிகழ்ந்தவளோ 1/7. அப்போ சாதாரண ஆண்டுனா 1 வரும், லீப் ஆண்டுனா 2 வரும், மறந்துடக்கூடாது. சாதாரண ஆண்டு இந்த கொஸ்டினில் சாதாரண ஆண்டு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் அது 1/7. ஓகே, இங்கே சனிக்கிழமைன்னு இல்லை. ஸோ இங்கே எந்த கிழமைனாலும் வரலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, சாதாரண ஆண்டா 1/7, லீப் ஆண்டு அல்லது நெட்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா ஆன்சர் 2/7. ஏன்னா லீப் ஆண்டு எவ்வளோ ஒரு மீதி 2 வரும், அப்போ 2/7. சாதாரண மீதி 1 வரும், 1/7. லீப் ஆண்டா 2 வரும், 2/7. நெக்ஸ்ட்டு 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன? ஓகே, ஒரு சீக்வன்ஸே பிடிக்கும் மேம்பர் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே 3 இருக்கு, அதுக்கப்புறம் 1/1 தான் வந்துட்டு இருக்கு. எப்படி வித்தியாசம் வரல? எனக்கு வேறு மாதிரி வந்து என்ன பண்ணலாம், ஒரு கெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும், எனக்கு அது மாதிரி கண்டுபிடிக்க முடியுதா? இல்லை. அப்போ என்ன கான்செப்ட் இருக்கும் யோசிக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்னா, சரி ரெண்டாவது நம்பர்லேருந்து முத நம்பரை வகுத்து பாருங்க. ரெண்டாவது நம்பர்லேருந்து முத நம்பரை வகுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அவங்க பெருக்கிட்டு போகிறாங்க ஒரு கான்செப்ட் புரியும். ஓகே, பாருங்கள், ரெண்டாவது நம்பர் என்னது? 1/8. முத நம்பர் என்னது? 3/16. அப்போ கீழே 3/16 தலையில் போட்ட எனக்கு வரும் 16/3 வரும். ஓகேங்களா, அப்போ இடையில பெருக்கல், அதாவது 1/8 / 3/16 போகிறோம். ஓகே, 1/8 / 3/16 வகுக்க போகிறோம். ஏன்னா ரெண்டாவது நம்பர் வந்து முதல் நம்பரை வகுக்க போகிறோம். அப்போ இந்த வகுத்தில் பெருக்கலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து தலைகீழமாக வரும். இங்கே படிங்க, 1/8 / 2/16 எவ்வளோ வருது? 2/3. ஓகே, அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? 2/3 பெருக்கியிருக்காங்க. அதாவது 3/16 2/3 பெருக்குன்னா 1/8 வரும். இப்போ பாருங்க, 1/1 அப்படியே போட்டுட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் 3/16 எதால் பெருக்கிருக்காங்க? 2/3. இப்போ பெருக்கி பாருங்க, 2/3 என்னாகும்? 3/3 கேன்சல், 1/2 / 8/16 அப்போ என்னது? 1/8 வருதுங்களா. அடுத்து 1/8 அப்புறம் என்ன வரணும்? 1/12 வரணுமா? அதே திரும்பி தான், 2/3 பெருக்கி பாருங்க, 1/2 / 4/2 / 8 பெருக்கினால 1/12 வருதுங்களா. அடுத்து திரும்பிடும், இது 2/3 பெருக்கி பாருங்க, 1/2 / 6/12 வரும், 1/18. அப்போ 1/12 வரை வந்துருச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? 1/18 2/3 பெருக்கணும். இப்போ பெருக்கு எவ்வளோ வரும்? 1/2 / 9/2 / 18 அப்போ ஆன்சர் 1/27. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி பின்னங்கள் கொடுத்துட்டு எதால் பெருக்கிட்டே போகிறாங்க தெரியல அப்படின்னா ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை வகுத்து பாருங்க. ஸோ அப்படி வகுக்கும்போது எதால் பெருக்கிறாங்க நம்பர் தெரிஞ்சு போகும். ஸோ அப்போ கடைசி நம்பர்ல அந்த நம்பர் பெருக்கி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏனா 1, பீனா 2, இசட்னா 26 என கொள்வோமானால் ஓவல் என்ற வார்த்தையின் மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும்? ஓகே, OWL. ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு மதிப்பை கண்டுபிடிப்போம். OWL ஓ நினைக்க எவ்வளோ வரும்? 15. டபிள்யூனா 23, எல்லுனா 12. ஓகே, இது ஃபுல்லாக கூட்டுங்க, 15 23 38 50. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ வரணும்? கூடுதல் 50 வர மாதிரி இந்த உள்ள வார்த்தையில் எனக்கு எது வரும் கண்டுபிடிக்கும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக போடுங்க, ஒவ்வொன்றுக்கு நம்பரை போடுங்க, கூட்டி பாருங்க இங்கே 50 வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஃபிஷ், எஃப்னா 6, ஐனா 9, எஸ்னா 19, ஹச்னா 8. ஓகே, அது கூட்டி பாருங்க,
ஆறு ஒன்பது பதினஞ்சு, இங்க ஒரு பத்தொம்போது, கூட்டினா எவ்வளவு வரும்? 34, 8 கூட்டினா 42. எனக்கு எவ்வளவு வரணும்? 50 வரணும். அப்ப 42 வராது. ஓகே, அடுத்து செகண்ட் ஆப்ஷன். ஓகே, பீனா 16, ஐனா 9, ஈனா 5, ஜீனா 7, ஓனா 15, என்னா 14. ஓகே, இதற்கு கூடுதல் எவ்வளவு வரும்? 16, 9, 25, 30, 37, 52, 66. எனக்கு 50 தான் வரணும். எவ்வளவு வருது? 66 வந்தா இதுவும் எனக்கு கிடையாது. ஓகே, அடுத்து ஆப்ஷன் சி, ஸ்னேக். எஸ்னா 19, என்னா 14, ஏனா 1, கேனா 11, பிளஸ் ஈனா 5. ஓகே, இப்போ இதை கூட்டுங்க. 19, 14 எவ்வளோ வரும்? 33, 34, 45, 50 வருதுங்களா? அப்போ எங்கே வருது? ஸ்னேக்ல எனக்கு 50 வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். நீ அடுத்த ஆப்ஷன் பார்க்கவே மாட்டேன். ஆன்சர் எவ்வளோ? 50, அவ்வளோதான். அப்ப என்ன ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி ஸ்னேக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஏ மற்றும் வி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறார்கள். அதே வேலையை ஏ மட்டும் தனியாக 18 நாளில் முடிப்பார் எனில், பி மட்டும் தனியாக அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? ஏ பிளஸ் பி 24, 6 நாள். ஏ மட்டும் எத்தனை நாள்? 18 நாள். அப்ப பி மட்டும் எதனால முடிப்பாங்க? அவ்வளவுதான், இதுதானே க்வெஸ்சன். அப்ப பி மட்டும் கேட்கறாங்க. என்ன கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட நம்பரை பெருக்கணும். 18 இன்ட்டு 6 வகுத்தல். பி மட்டும் கேட்டாங்கன்னா கழிக்கணும். கழிச்சால் வரும் 12. இப்ப டிவைட் பண்ணுங்க. ஓர் ஆறு ஆறு, ஈர் ஆற 12, ஓர் ரெண்டு ரெண்டு, 9 ரெண்டா 18. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 9 நாட்கள். ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் அது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். 28 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டத்தில் இருந்து 150 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்ட கோண பகுதி வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் அதன் வலைபரப்பை காண்க. ஓகே, பாருங்க. இப்ப ஒரு வட்டம். ஓகே, வட்டத்தை என்ன பண்றாங்க? 28 சென்டிமீட்டர் ஆரம். ஆரம் எனக்கு எவ்வளோ? 28 சென்டிமீட்டர். அடுத்து என்ன பண்ணுறாங்க? 150 டிகிரி மைய கோணம் கொண்டு ஒரு வட்ட கோணம் பற்றி எடுக்கிறாங்க. எனக்கு வட்டம் மேலே எவ்வளோ டிகிரி வரும்? 360 டிகிரி. அதில் என்ன பண்ணுறாங்க? 150 டிகிரி மைய கோணம் வச்சு ஒரு வட்ட கோணம் பற்றி வெட்டி எடுக்கிறாங்க. எனக்கு இப்போ பாருங்க, அப்போ இங்கேருந்து எனக்கு இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா 90 டிகிரி. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நேராக போயிட்டால் 180,000, இப்படி நேரம் பண்ணால் 90 வரும். அப்போ ரெண்டுக்கு நடுவில் அப்போ இது எவ்வளோ வரும்? 150 டிகிரி. ஓகே, அப்போ இந்த 150 டிகிரி என்ன பண்ணுறாங்க? வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ இது வெட்டி எடுத்த எனக்கு எப்படி வரும் பாருங்க? கிட்டத்தட்ட எப்படி வருதுங்க? என்ன வருது? கூம்பு மாதிரி வருதுங்களா? அது என்ன மாத்துறாங்க? கூம்பாக தான் மாத்துறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அதோட வலைபரப்பை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஒரு வட்டக்கோண பகுதியில் 150 டிகிரி அளவில் ஒரு வட்ட பகுதியை வெட்டி எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறாங்க? கூம்பாக மாத்துறாங்க. எனக்கு அது கூம்பு மாதிரி தானே இருக்கு. அப்போ கூம்போட வலைபரப்பு என்னங்க கேட்டாங்க. அப்போ ஆக்சுவலாக கூம்போட வலைபரப்பு கேட்டாலும் சரி, இந்த வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கேட்டாலும் ரெண்டுமேனுக்குனாது ஒன்று தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வட்டக்கோண பகுதி தான் பிரித்து கூம்பாக மாத்துறாங்க. எனக்கு ரெண்டுமே ஒன்று தானே. அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கலாம்? நீ கூம்பின் வலைபரப்புனாலும், கூம்பின் வலைபரப்புனாலும் அல்லது வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு எனக்கு ஒன்று தான். ஓகேங்களா? கூம்பின் வலைபரப்புனாலும் வட்டக்கோண பகுதியின் வலைபரப்புனா என்னது? ரெண்டுமே ஒன்று தான். அப்போ என்ன பண்ணலாம்? வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு பரப்புனாது தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். எனக்கு தீட்டா மதிப்பு எவ்வளோ? 150 டிகிரி. கீழே 360, பையோட மதிப்பு 22/7, ஆரத்து மதிப்பு எவ்வளோ? 28. அப்போ 2 முறை போடணும். ஓகே, பாடிங்க. 4 7, 4 7 28. அடுத்து 4 4 4, 9 9 36, 1 0. அடுத்து 1 0 க்கு இங்கே 1 0. அடுத்து
ஒன்பது எங்க அடிக்க முடியுமா? இங்க அடிக்கலாம். மூணா ஒன்பது, ஐ மூணா பதினஞ்சு. ஓகே, அடுத்து மூணு வச்சு எங்க அடிக்க முடியாது, என்ன பண்ணலாம்? மொத்தமா நீங்க பெருக்க வேண்டியது. அஞ்சு இருபத்தி ரெண்டு பெருக்கிறது வரும் நூத்தி பத்து. அப்ப நூத்தி பத்து இன்ட்டு இருபத்தி எட்டு எவ்வளவு பாருங்க. இப்ப இருபத்தி எட்டையும் பதினொன்றையும் பெருக்கும், லாஸ்ட் ஜீரோ சேர்த்துக்கலாம். அப்ப எட்டு ரெண்டு, இப்ப எட்டு பத்து எவ்வளவு வருது? மூவாயிரத்தி எண்பதுன்னு வருது. அந்த மூவாயிரத்தி எண்பது என்ன பண்ணும், கீழே ஒரு மூணு இருக்குல்ல, மூணால் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ண வரும் ஒன்று, அடுத்து ஜீரோ, எட்டில் ரெண்டு, மீதி ரெண்டு இருபது, இருபதில் ஆறு, மீதி எவ்வளோ ரெண்டு தான் வரும். அப்போ ஜீரோ சேர்த்தோம்னா இருபதில் ஆறு, மீதி ரெண்டு, அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன், அது ஆயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு மணி, ஆறு ஆறு போய்கிட்டே இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணலாம், ஆறாவது தானே போகுது, அப்போ மூணு நம்பர் வச்சா ஏழு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ ஆயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு சதுர சென்டிமீட்டர் ஆன்சர் ஏ. ஓகேவா? ஸோ அப்போ கூமின் வலைபரப்புனாலும் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு ரெண்டுமே ஒன்று தான். அப்போ நம்ம வட்டக்கோண பகுதியின் பரப்பளவே கண்டுபிடிச்சிக்கிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு மகிழுந்தின் சக்கரம் இருபது சுற்றுகளில் மூவாயிரத்தி ஐநூத்தி இருபது சென்டிமீட்டர் தொலைவே கிடைக்கிறது, எனில் அதன் ஆரம் என்ன? ஓகே, பாருங்க, இருபது சுற்றுக்கு தான் மூவாயிரத்தி ஐநூத்தி இருபது. இப்ப நான் என்ன பண்ண போறேன், அப்போ ஒரு சுற்றுக்கு எவ்வளவு தொலைவு கிடக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா ஒரு சுற்று கண்டுபிடிச்சாதான் நான் சுற்றளவு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இங்க இருபது சுற்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப இருபது சுற்று, இருபது சுற்றுக்கு எனக்கு எவ்வளோ? மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு. அப்ப ஒரு சுற்றுக்கு எனக்கு எவ்வளோ வரும்? அப்படி அடிக்கலாம்ல, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓரன் ரெண்டு, ஓரன் ரெண்டு, மீதி ஒன்று, பதினஞ்சில் ஏழு, மீதி ஒன்று, பன்னெண்டில் ஆறு. அப்போ எவ்வளோ வரும்? நூற்றி எழுபத்தி ஆறு. அப்போ இருபது சுற்றுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபதுனா ஒரு சுற்றுக்கு எனக்கு எவ்வளோ வருது? நூற்றி எழுபத்தி ஆறு. ஸோ அதாவது சுற்றளவு. ஓகேவா? அப்போ சுற்றளவு மதிப்பு எனக்கு என்னது? நூற்றி எழுபத்தி ஆறு. ஓகே, இது என்னது? வட்டமாக தானே சக்கரம் இருக்கும். அப்போ வட்டத்தில் சுற்றுலா பாருனது டூ பை ஆர். ஓகேங்களா? அப்போ சுற்றுலா மதிப்பு நூற்றி எழுபத்தாறு, பரப்பளவுனாது டூ பை ஆர். இப்போ அப்ளை பண்ணுங்க, நூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டு, சரி ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறு. இப்போ அடிங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரெண்டாவது அடிக்கலாம். ஓரன் ரெண்டு, இங்கே அடித்தோம்னா எட்டெண்டா பதினாறு, மீதி ஒன்று, எட்டெண்டா பதினாறு. அடுத்து ஓர் ஓர் இருபத்திரெண்டா இருபத்தி ரெண்டு, நாலு இருபத்தி ரெண்டா எண்பத்தி எட்டு. அடுத்து ஏழு, இங்கே ஒரு நாலு பேருக்குன்னா இருபத்தி எட்டு. ஸோ அப்போ ஆறு மதிப்பெண் எவ்வளோ வரும்? இருபத்தி எட்டு சென்டிமீட்டர். அவ்வளோதான் சான்ஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் லாஸ்ட், இருபத்தி எட்டு சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இருபது சுற்றுகள் கொடுத்தாங்கன்னா ஒரு சுற்று கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த ஒரு சுற்று தான் என்னது? சுற்றளவு. அதை வச்சு ஆறு மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏ அலகுகள் பக்கம் உள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவானது ஏ அலகுகள் அடிப்பக்கம் உள்ள ஒரு முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம், இனி அம்முக்கோணத்தின் குத்து உயரம் என்ன? அதாவது ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, சதுரத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சமம். ஓகேவா? பாருங்க, சதுரத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு ரெண்டுமே ஃபார்முலாது, சதுரத்தின் பரப்பு என்னது? ஏ ஸ்கொயர். முக்கோணத்தின் பரப்பு என்னது? அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகே, இங்க என்ன சொல்றாங்க, ஏ அலகு தான், அப்ப சதுரத்தின் பக்கம் ஏ தான், அப்ப இங்க ஏ ஸ்கொயர் அப்படியே தான் இருக்க போகுது. அடுத்து ஒன்று பை ரெண்டு இன்ட்டு, இங்க என்ன சொல்றாங்க, ஏ அலகுகள் அடிப்பக்கம், அப்ப பி தான் அது அடிப்பக்கம், பேஸ் அடிப்பக்கம், பியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? ஏ இன்ட்டு ஹச். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், அடிக்கலாமா? இங்க ஒரு ஏவுக்கு இங்க ஒரு ஏ அடிச்சலாம். அப்ப இங்க ஒரே ஒரு ஏ மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு வச்சுக்க பிறகுன்னா ரெண்டு ஏ, இங்க ரிமைனிங் அப்ப என்ன தான் இருக்கும்? ஹச் மட்டும்தான் இருக்கும். அப்போ உயரத்தின் மதிப்பு என்னது? ரெண்டு ஏ அலகுகள். அவ்வளவுதான் ஆன்சர், என்னது? ரெண்டு ஏ அலகுகள். ஸோ ரொம்ப சிம்பிள், சதுரத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதுறோம். அடுத்து இங்க ஏ ஸ்கொயர் அப்ளை இருக்க போது அங்க மட்டும் என்ன பண்ண போறோம், அடிப்பக்கத்துக்கு ஏன்னு அப்ளை பண்ண போறோம். ஸோ நீங்க அடிச்ச போட்டா உயரத்தின் மதிப்பு கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஓர் உருளை, ஓர் கோளம், ஒரு கூம்பு இவற்றின் கன அளவின் விகிதம் எடுக்கின்றது. இந்த க்வெஸ்சன் நிறைய முறை பார்த்துருக்கோம், இப்பவும் சொல்றேன். விட்டம் உயரம் சமம்னு சொன்னாங்கன்னா, விட்டம் உயரம் சமம்னு சொன்னாங்கன்னா உருளை மூணு, கூம்பு வந்து ஒன்று, கோளம் இரண்டு, அரை கோளம் ஒன்று. ஓகேங்களா? இது விட்டம் உயரம்னு சொன்னாங்கன்னா,
அப்ப இதே இதுல ஆரம் உயரம் சொன்னு வரும். ஆரம் உயரம் சமம்னு சொன்னாங்கன்னா உருளை இங்கேயும் மூணு தான், கூம்பு இங்கேயும் ஒன்று தான். இதுல கோலம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு, அரை கோலம் ரெண்டு. இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதை மறந்துட்டீங்கன்னு அப்படின்னா நீங்க ஒவ்வொருமே ஃபார்மை எழுதி ஒவ்வொன்றா அடிச்சுக்கிட்டு இருக்கணும், தேவையில்லாத வேலை. இதை நம்ம தெரிஞ்சுச்சாலும் ஈஸி ஆன்சர் பண்ணலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா உருளை கூம்பு ரெண்டுலையுமே காமனாக தான் இருக்கும். ஓகே, விட்டம் உயரம் சமனாலும் சரி, ஆரம் உயரம் சமனாலும் சரி, உருளை மூணு கூம்பு வந்துனாது ஒன்று, விட்டம் உயரம் சமம்னா கோலம் இரண்டு அரைக்கோலம் ஒன்று, ஆரம் உயரம் சமம்னா கோலம் நான்கு அரைக்கோலம் இரண்டு. ஓகே, என்ன இருக்கு? விட்டம் உயரம் சமம். அப்போ விட்டம் உயரம் சமம், அப்போ உருளைனை கோலம் வரும் மூணு, கோலம்னா ரெண்டு, கூம்புனா ஒன்று. ஆன்சர் அது மூணு இஷ்டு ரெண்டு இஷ்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு, ஒரு அரைவட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்று சுழற்றும் போது உண்டாகும் திண்ம உருவம் என்னங்கிறது. ஓகேவா? ஸோ அரைவட்டம், அரைவட்டத்தை விட்டத்தை மையமாக வச்சு அப்போ சுற்றுனமைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட்டம் வரும் நினைப்போம். பக்ஷா என்ன வரணும்? கோலம் வந்து நமக்கு உருவாகும். எது மாதிரி உருவாகும்? கோலம் தான் நமக்கு உருவாகும். ஆன்சர்னாது கோலம். ஓகே, அப்போ கொஸ்டின் நல்லா வச்சுங்க. ஒரு அரைவட்டத்தை அதன் விட்டத்தை ஒரு அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்று சுழற்றும் போது கிடைக்கக்கூடிய உருவம் என்னது? கோலம். அடுத்து, 4% கூட்டு வட்டிக்கு 2 வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை 1352 எனில் அசலை காண்க. ஓகே, அப்ப கூட்டு வட்டியில் அசல் கேட்கிறாங்க. ஓகே, வட்டி வீதம் எனக்கு 4%, எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். மொத்த தொகை எவ்வளோ? 1352. ஸோ மொத்த தொகை கொடுத்து என்ன பண்ண சொல்றாங்க? அசல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்த தொகை எவ்வளோ? 1352 இன்ட்டு எத்தனை வருடம்? 2 வருடம். அப்படின்னா 200 போடணும் வகுத்தல் எத்தனை சதவீதம்? 4% கூட்டு வட்டி. அப்போ 4% கூட்டு வட்டி என்ன பண்ணணும்? 100 கூட்டணும். கூட்டணும் எவ்வளோ ஆகும்? 104 × 104. ஸோ 100 எத்தனை முறை போடுறோமோ அதே மாதிரி வட்டியும் எத்தனை முறை போடணும்? 2 முறை தான் போடணும். ஓகே, 25 நாங்க 100, 26 நாங்க 104, அதே மாதிரி 25 26. அடுத்த மாதிரிலாம் இங்கிட்ட அடிக்க ரெண்டாவது அடித்தோம்னா இங்கே 13, இங்கே அடித்தோம்னா 6, மீதி 1, 15 7, மீதி 1, அடுத்து 6. திரும்ப ரெண்டா அடித்தா இங்கே 13, இங்கே அடித்தோம்னா 3 3 8. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 13 டேரெக்ட் அடிக்கலாம். 1 13 13, இங்கே அடித்தோம்னா 2 13 26, மீதி 7 78, 6 13 78. அடுத்து 1 13 13, 2 13 26. அப்போ 2 25 25, இதை பெருக்கு. 25 25 பெருக்குனா 620, சாரி கரெக்டாக தானே? 25 25 பண்ணால் 625, 625 ரெண்டாவது பக்கம்னா எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்? 1250 வரும். ஓகேங்களா? ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட், 1250. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மோட்டார் வாகனத்தின் விலை 80,000, ஒவ்வொரு வருடமும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன? ஓகே, 2 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளோ இருக்கு? 80,000 இருக்கு. ஓகே, ஒவ்வொரு வருடமும் எனக்கு என்னாகுது? 4% குறையுது. ஓகே, அப்போ 4% குறைப்போம். 80,000 4% எவ்வளோ வரும்? 1% 800. அப்போ 4% எவ்வளோ வரும்? 3200. ஸோ கழிச்சோம்னா 8 6 76,800. ஓகே, இது என்னது? 1 வருடம் முன்பு. அப்போ இந்த 2 ஆண்டுக்கு முன்புள்ள 4% கழிச்சோம்னா கிடைக்கும் 1 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள ரேட்டு கிடைச்சிடும். ஓகே, திரும்ப என்ன பண்ணும்? 4% கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் 4% எவ்வளோ வரும்? 1% எவ்வளோ? 768. அப்போ 4% வரும்? 32 3, 24 27 2 30, 3072. இது என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்ச எவ்வளோ வரும்? 0. அப்புறம் 10 2 போச்சுன்னா 8, அப்போ 9 இருக்கும். அப்போ 2 இங்கே எவ்வளோ? 7 தான் இருக்கும். இங்கே 3, இங்கே 1 7. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும்? 73728. ஸோ ஆன்சர் இது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர் வந்து சேர்கிறார் எனில்
அவ்வளே செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக் கொள்வர்? ஓகே பாருங்க, இந்த கொஸ்டின் நம்ம நேற்று ஒரு மாதிரி கொஸ்டின் பார்த்தோம், இன்னைக்கு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆட்கள், நாள், பங்கு, ஓகேங்களா? இப்படி ஆச்சுக்கும். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆறு ஆட்கள் என்ன பண்ணாங்க? பன்னெண்டு நாள் ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா, ஆறு ஆட்கள் பன்னெண்டு நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ அது ரெண்டு அப்படியே போயிருக்கு. ஆறே மண்டே பாருங்கன்னா 72. அப்போ 72 பங்குகளை முடிக்கிறாங்க. ஓகே, அதே இது என்ன சொல்கிறாங்கன்னா, அதே ஆறு ஆட்கள் இரண்டு நாட்கள் கழித்து தான் எக்ஸ் ஆள் செய்கிறாங்க. அப்போ இரண்டு நாட்களும் எத்தனை பேர் தான் இருப்பாங்க? ஆறு பேர் தான் இருப்பாங்க. அப்போ இந்த இரண்டு நாள் வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க? ஆறு பேர் தான். அப்போ 6 × 2. ஓகே, இந்த ஆறு ஆட்கள் இரண்டு நாள் வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ பார்ப்பாங்க? 12 தான் பார்ப்பாங்க. அப்போ 72 12% மீது எனக்கு வரும், 60 பங்கு வரும். ஓகே, இந்த 60 பங்கு வேலை இப்போ யார் பார்க்க போறா? ரெண்டு நாள் கழிச்சு 6 பேர் புதுசாக சேர்றாங்கல்ல, எனக்கு ஆல்ரெடி ஒரு 6 பேர் இருக்காங்க, புதுசாக ஒரு 6 பேர் சேர்றாங்க, இப்போ எவ்வளோ ஆயிரும்? 12 பேர் ஆயிடுவாங்க. ஓகே, ஆல்ரெடி 6 பேர்ல புதுசாக ஒரு 6 பேர் சேர்ந்தாங்கன்னா 12 பேர் ஆயிடுவாங்க. இப்போ இந்த 12 பேர் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிப்பாங்க கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 12 பேர் சேர்ந்தவங்க எத்தனை முடிப்பாங்க? ஒரு 12 12 5 12 60. அப்போ எத்தனை நாள் முடிப்பாங்க? 5 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் மொத்த பங்கு எவ்வளோ? 72. அடுத்து இரண்டு நாட்கள் வரைக்கும் 12 பங்கு தான் வேலையை முடிப்பாங்க. அப்போ அந்த 72 12% மீதி எவ்வளோ இருக்கும்? 60 பங்கு இருக்கும். இந்த 60 பங்கு வேலை என்ன, எத்தனை பேர் முடிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேர், இதில் ஒரு 6 பேர் செய்கிறாங்க. அப்போ 12 பேர் சேர்ந்து 60 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ அந்த வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 5 நாட்கள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், A:B = B:C எனில் A^4 = B^4 மதிப்பு என்ன? ஓகே, இப்போ இது கூட இந்த சமன்பாடுலேருந்து A:B = B:C. இப்போ என்ன பண்ணலான்னா, இது ரெண்டையும் இருக்கோ, இது ரெண்டையும் இருக்குமா? அப்போ B²=AC. ஓகேவா, இதை மட்டும் என்ன பண்ண போனால் அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, A^4 அப்படியே வச்சுக்க போகிறோம். B^4 பேர் என்ன பண்ணலாம்? B மதிப்பை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ பாருங்க, A^4 = P^4. ஓகே, இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, A^4 அப்படியே வச்சுக்கோங்க, P^4 B²² வச்சுக்கலாமா? ஓகே, ஏன்னா B² மதிப்பு எனக்கு தெரியல. இப்போ A^4 = B² மதிப்பு என்னது? AC. அப்போ ACயை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ A^4 = A²C². அப்போ என்னாகும்? A² இங்கே A^4 அடித்தோம்னா இங்கே A² தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா இங்கே 2A, இங்கே 4E, அப்போ 2A தான் இங்கே இருக்கும். அப்போ A²C². ஆன்சர் என்ன வரும்? A²C² ஆப்ஷன் செகண்ட். ஓகே, ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் B² கண்டுபிடிக்கிறோம். B² கண்டுபிடிச்சிட்டு B^4 எப்படி எழுதுறோம்? B²² எழுதுறோம். அப்போ B² மதிப்பு அப்ளை பண்ணுறோம், அப்படியே ஆன்சர் வருது, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் எனக்கு இருக்கும் கேட்கலாம். ஓகே பாருங்க, 15 அட்டை தான் எனக்கு எவ்வளோ? 50 கிராம். அப்போ ஒரு அட்டை எனக்கு எவ்வளோ இருக்கும்? இந்த 15 போயிருமா? அப்போ 50/15 கிராம். அப்போ ஒரு அட்டையோட கிராம் எனக்கு எவ்வளோ? 3×10. அப்போ ஒரு அட்டையோடைய கிராம் எனக்கு எவ்வளோ? 10/3 கிராம். ஓகேவா, இதை என்ன அங்கே அப்ளை பண்ணலாம்? இங்கே வாங்க, மொத்தம் எவ்வளோ இடம் இருக்கா? 2.5. அப்போ 2.5 பண்ணலாம், 2250 வச்சுக்கலாமா? 2.5 கிலோகிராம் 2250 கிராம்னு வச்சுக்கலாம். அப்போ 2250 / 1 அட்டையோட கிராம் எடுக்கலாம்? 10/3. ஓகே, இந்த 10/3 எப்படி இதெல்லாம் தலைகீழமா தூமா? அப்போ எப்படி வந்திருக்கும்? 2250 × 10/3 தலைகீழமா தான், 3/10, 1 0 1 0. அப்போ 225 × 3 ஆன்சர் வரும், 675. அப்போ எத்தனை அட்டைகள் எனக்கு இருக்கும்? 675 அட்டைகள் எனக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் 15 அட்டை 50 கிராம். அப்போ ஒரு அட்டை எவ்வளோ? 50/15 கிராம். அதை அடிச்சோன்னா 10/3 கிராம். அப்போ மொத்தம் எனக்கு எவ்வளோ இருக்கு? 2.5 கிலோகிராம். அதை எப்படி எழுதலாம்? 2250 கிராம்னு எழுதலாம். அது என்ன பண்ணலாம்? இப்போ 2250 10/3 அடிச்ச எவ்வளோ வரும்? 675 வரும். அடுத்து 6 மணிகள் 1 மணி ஒலிக்க தொடங்குகின்றன மற்றும் மணி ஒலிக்கும் இடைவெளிகள் முறையே 2, 4, 6, 8, 10 மற்றும் 12.
ஒரு மணி நேரத்தில் மணிகள் எத்தனை முறை ஒன்றாக ஒலிக்கும் கேக்குறாங்க. ஒரு மணி நேரத்தில் மணிகள் எத்தனை முறை ஒன்றாக ஒலிக்குகிறாங்க கண்டுபிடிக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12 ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணும், டிவைட் பண்ணலாம். ஓகே பாருங்க, ஏன்னா ஒன்றாக ஒலிக்க என்னதான் கண்டுபிடிப்போம், நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிப்போம். ஓகே பாருங்க, இரண்டால் அடிச்சோம்னா 1, 2, 3, 4, 5, 6 திரும்ப என்ன பண்ணலாம், ரெண்டால் அடிச்சோம்னா 1, 1, 3, 2, 5, 3 அடுத்து என்ன பண்ணலாம், 3 அடிக்கலாம். ஓகே இப்போ அடுத்து மொத்தம் பெருக்க வேண்டியதான், 5, 2, 10, 30, 60, 120 அப்போ 120 நொடி. அப்போ 120 நொடி என்ன பண்ணலாம், வினாடியாக நிமிடமாக மாற்றலாம். அப்போ 120 நொடி எப்படின்னு சொல்லலாம், 2 நிமிடம் சொல்லலாமா? ஏன்னா 120/60 அடித்தா 2 நிமிடம். அப்போ எனக்கு எவ்வளோ வருது, 2 நிமிடம் இடைவெளில் அடிக்குது. எனக்கு மொத்தம் எவ்வளோ நேரம், 1 மணி நேரம். மொத்தம் எவ்வளோ நேரம், 1 மணி நேரம். அப்போ 1 மணி நேரம் எவ்வளோ, 60 நிமிடம். அப்போ 60/2, 60/2 அடித்தா எனக்கு எவ்வளோ வரும், 30. அப்போ எத்தனை முறை அடிச்சுக்கோ, 30 முறை அடிச்சிருக்கும். அது இல்லாமல் முதலே ஒன்று அடிக்க தொடங்கிருச்சுல, அப்போ முதல்ல ஒரு டைமிங் இருக்கும், அதையும் என்ன பண்ணும், ஒன்று கூட்டிக்கணும். பான்ஸ் எவ்வளோ, 31. ஸோ ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சாலும் வரும் 120 நொடி. அப்போ 120 நொடி அப்படின்னா 2 நிமிடம். அப்போ 2 நிமிடம் இடைவெளியில் எனக்கு ஒலிக்க ஆரம்பிக்குது. எனக்கு மொத்தம் எவ்வளோ நேரம், 1 மணி நேரம் சொல்கிறாங்க. அப்போ 1 மணி நேரம்னா 60 நிமிடம். அப்போ 60/2 அடித்தாலும் வரும், 30. சார் 30 என்ன பண்ணும், 1 கூட்டுறது. ஏன் சார் 1 கூட்டணும்னா, எனக்கு ஃபஸ்ட்டு 1 அடிக்க தொடங்கி இருக்கும்ல, அப்போ அந்த 1 கூட்டிக்கணும். அப்போ 31 முறை. நெக்ஸ்ட்டு x^4 - y^4 மற்றும் x^2 - y^2 மீ ஓவா காண்க. இப்போ பாருங்க, x^4 - y^4 இது எப்படி பிரிக்கலாம், x^2 + y^2 - x^2 - y^2 அதே மாதிரி இங்கே இருக்கு x^2 - y^2 இதை அப்படியே வச்சு போகலாம். ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க, மீ போவா, மீ போவானது பொதுவானது, அடுக்கு சிறியது. இங்கே எதுவும் பொதுவாக இருக்கு, x^2 - y^2 இங்கே x^2 - y^2 எனக்கு ரெண்டுமே சம்மந்தம் இருக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரும், x^2 - y^2 அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன், x + 1/x = 2 இன் x - 1/x மதிப்பு என்ன? இதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது, ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. எக்ஸுக்கு எந்த மதிப்பு கொடுத்தா எனக்கு 2 வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இப்போ எக்ஸுக்கு 1 கொடுப்போம், எக்ஸுக்கு 1 கொடுத்து பார்க்குறேன். அப்போ 1 + 1/1 சீக்கிரம் எவ்வளோ போகிறோம், 1 + 1/1 சொல்ல 1 தான் வரும். அப்போ 2 வருதுங்களா? அப்போ என்ன கான்செப்ட், அப்போ எக்ஸுக்கு மதிப்பு எவ்வளோ கொடுத்துருங்க, 1 கொடுத்துருங்க, அவ்வளோதான். அப்போ அதையும் அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே என்ன இருக்குது, x - 1/x. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 1 - 1/1. அப்போ 1 - 1/1 அடித்தோம்னா 1 தான், 1 போச்சுன்னா 0. அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் என்ன பண்ண, நீங்கள் டேரெக்டாக எக்ஸுக்கு மதிப்பாக நீங்களே அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணாலே போதும், ஈஸி ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்லாம் இருக்கும், அதன்படி போனோம்னா டைம் வேஸ்ட் தான் ஆகும். இதெல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபரின் மாத வருமானம் 5000, அவரது வருமானம் 30% அதிகரித்தால் அவரது புதிய மாத வருமானம் எவ்வளவு? ஓகே, 30% அதிகரிக்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த 5000 30% எவ்வளோ வரும் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 2 0 - 2 0, அப்போ 5 - 3 பார்க்கணும், 15, இங்கே 1 0, இங்கே 1 0, எவ்வளோ கூடுது, 1500 கூடுது. அவர் முன்னாடி எவ்வளோ வாங்குறாரு, 5000 வாங்குறாரு. அப்போ இந்த 5000 இந்த 1500 கூட்டுங்க, எவ்வளோ வரும், 6500. நார்மலான கொஸ்டின் தான், நீங்கள் மைண்டில் கூட என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 5030% எவ்வளோ, 1500. அப்போ 1500 தான் கூட போகுது. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 6500. அடுத்த கொஸ்டின், 2 1/3 + 1 5/6 - x + 20/3 = 7 1/3 என்ன ஆன்சர்? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கலைப்படத்தில் பின்னர் பார்த்தலாம், எவ்வளோ வரும், 7 பை
மூணு அடுத்து பிளஸ் இங்க 11/6 மைனஸ் எக்ஸு பிளஸ் 20/3 சிக்கோட்டிக்க கூட்டினா 22/3. இப்ப என்ன பண்ணலாம், மைனஸ் எக்ஸ் அண்டு கொண்டு போயிடலாம், 22/3 கிட்ட கொண்டு வந்துடலாம். அப்ப 7/3 பிளஸ் 11/6 பிளஸ் 20/3 இதை கிட்ட கொண்டு வந்தா மைனஸ் 22/3 எக்ஸ். இப்ப கீழே உள்ள பகுதி சமமா இருக்க பார்க்கணும் அப்படின்னா சமப்படுத்தணும். ஓகே, அப்ப கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எவ்வளவு வரும், 6. அப்ப இங்க ரெண்டால பிறக்கணும், மேல ரெண்டா பிறக்கணும் 14, இங்க ஒன்னால பிறக்கணும் மேல உள்ளது அப்படியே தான் வரும், இங்க ரெண்டாவது பிறக்கணும் மேல 40, இங்க ரெண்டாவது பிறக்கணும் மைனஸ் 44 எக்ஸ். ஓகே, இப்ப கீழே 6 அப்படியே வச்சுக்கலாம், எக்ஸ் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க மொத்தமா பிளஸ் மதிப்பை கூட்டிட்டு மைனஸ் பண்ணுங்க எவ்வளவு வரும், 54, 65, 65 44 போச்சுன்னா 21. இப்ப அடிங்க 23, 73, 21. இப்ப அடிச்சோம்னா 7 2 6 மீதி 1/2. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 3 1/2. ஆன்சர் அது 3 1/2 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மதிப்பு காண்க, 750 45% மைனஸ் 480 25% என்ன வரும். ஓகே, கண்டுபிடிக்கலாம். 750 என்ன அப்படின்னா பெருக்கல் 45%, 45/100 மைனஸ் 480 × 25/100. ஓகேவா, ஸோ முடிஞ்சதுக்கு என்ன பண்ணலாம், அடிக்க முடிஞ்சதுக்கு அடிக்க, 1 0 க்கு 1 0. அடுத்து 2 5 10 9 5 45. அடுத்து 1 0 க்கு 1 0, 2 5 10 சரிங்க அடிக்க மிங்க அடிச்சா கரெக்டா, 2 5 10 5 5 75 தான். ஓகே, அடுத்து 75 × 9 எவ்வளோ வரும் பாருங்க, 75 × 9 ஸோ 45 × 4. அடுத்து 63 67, 675/2 மைனஸ் 48 × 5 ஸோ 40 4 24, 240 240/2. எனக்கு பகுதி சம்பந்தம் எனக்கு அப்போ பகுதி அப்படியே வச்சுக்கோங்க, மேலும் அப்படியே கிடைக்கும். அப்போ 675 × 240% எவ்வளோ வரும் பாருங்க, 5 அடுத்து 3 4, 435/2. இப்போ என்ன பண்ணலாம், டிவைட் பண்ண எவ்வளோ வரும், 2 1 7 5 0 சான்ஸ் எவ்வளோ, 217.50 எங்க பாருக்கு. ஸோ ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பெட்டியில் சிவப்பு மற்றும் நீல நிற பந்துகள் மொத்தமாக 75 இருக்கின்றன, அவற்றுள் 18 சிவப்பு பந்துகள் இருக்குமெனில் நீல நிற பந்துகள் எண்ணிக்கையை சதவீதத்தில் காண்க. ஓகே, மொத்த தரம் வந்திருக்கா 75, அப்ப சதவீதம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அது, மொத்தம் கேட்கப்பட்டது இன்ட்டு 100. ஓகே, இங்க மொத்த எத்தனை பந்து இருக்கு, 75 பந்து இருக்கு. ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க, நீல பந்து எவ்வளோதான் கேட்குறாங்க. எனக்கு அந்த 75 பந்துல 18 பந்து சிவப்பு பந்தா, அப்ப அந்த 75 கழிச்சிருங்க எவ்வளவு வரும், 57 வரும். அப்ப 57 நீல நிற பந்துகள் இருக்கும் இன்ட்டு 100. அப்ப 3 25 75, 4 25 100, 1 3 3 19 3 57, 19 × 4 எவ்வளோ வரும், 76%. ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்ப நீர் நிற பந்து 76%னா சிவப்பந்து எவ்வளோ, 24%. அடுத்து, ஒரு தொலைக்காட்சி வாங்கிய விலையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் 10% குறைகிறது, அத்தொலைக்காட்சியின் தற்போதைய மதிப்பு 83,835 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய விலை என்ன, அதாவது அசல் விலை என்ன கேட்கிறாங்க. ஓகேவா, அப்ப தற்போதைய மதிப்பு எவ்வளோ, 83,835, இதுதான் எனக்கு மொத்த தொகை. ஒவ்வொரு வருஷமும் எனக்கு என்ன, அது 10% குறையுது அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, எத்தனை வருஷம், 3 ஆண்டுகள். அப்ப என்ன கேட்கறேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோதான் கேட்கறேன், அசல் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அசல் மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த மதிப்பு எவ்வளோ, 83,835, எத்தனை ஆண்டுகள், 3 ஆண்டுகள்னா 300 போடுவோமா, 3 ஆண்டுகள்னா 300 போடணும் வகுத்தல், ஏன்னா அது 10% குறையுது, குறையுன்னு சொன்னா 100 ல் 10 கழிக்கணும், கூடுதுன்னு சொன்னா 100 ல் 10 கூட்டணும். ஓகேவா, அப்ப குறையுதுன்னு சொன்னா என்ன பண்ணும், 100 ல் 10 குறைக்கணும், குறைச்சாலும் 90. ஸோ 100 எத்தனை முறை போட்டீங்களோ அதே மாதிரி இதை என்ன பண்ணும், 3 முறை போடணும். ஓகே, படிக்கலாம், 1 2 3, 3 0 க்கு 3 0. அடுத்து 9 அடிங்க, 1 9 9, இங்க 83 9 9 81 மீதி 2 28
39 27 மீதி 1 13 1 45 5. அடுத்து 9 9 மூணு அடிக்க முடியாது 0 31 மூவேல 27 29 27 மீதி எவ்வளவு வரும் 4 45 5. அடுத்து 9 மீதி 1 13 1 அடுத்து 5. அப்ப எவ்வளவு வருது 115. இங்க 2 0 இங்க ஒரு மொத்தம் 3 0. சான்ஸ் எவ்வளோ 115000 அசல் மதிப்பு. சான்ஸ் அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அப்ப கூட்டு வட்டியை பொறுத்த அளவுக்கு அசல் கண்டுபிடிக்கிறது, வட்டி வீதம் கண்டுபிடிக்க ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்போம். அதன்படியே நீங்க ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கு வேகமா ஆன்சர் வந்துடும். நீங்க மற்றபடி ஃபார்முலா படி போனீங்க அப்படின்னா சார் டைம் வேஸ்டாக கூட வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? சரி, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறோம். ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி.